வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு, வாழ்க குருநாமம், வாழ்க குருவே துணை. நல்லதோர் இனிய காலை பொழுதில் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சிந்தனை விருந்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். குருவின் சிந்தனைக்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட பொருள், தெய்வம் எங்கே, தேடுவது எதை, நம்ம எதை தேடுறோம், அது எங்க இருக்கு அப்படின்றத குரு நமக்கு ஒரு பாடல் மூலமாக விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த பாடலை இன்னைக்கு நாம சிந்திக்கவிருக்கிறோம். இறைநிலை என்ற ஒரு தலைப்புல தெய்வத்தை நாடுவதும் தெளிந்த அறிவில் தேறுவதும். தெய்வத்தை நாடுறோம் அப்படின்னு அந்த ஒரு அறிவு நம்ம கிட்ட வந்துட்டாலே நம்ம அறிவு தெளிந்துடுச்சுன்னு சொல்றாரு. நம்ம ஏதோ அறிவுல கொஞ்சம் தேறிக்கிட்டே போறோமா. திருநிலையாம் மனிதனவன் பிறவி நோக்கம். ஏன் அப்படின்னா அதுக்குதான் அடுத்த வரையில பதில் கொடுத்துருக்காரு. இப்பதான் நாம எதுக்கு வந்திருக்கோன்ற வேலைய உருப்படியா செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்குதான் வந்து மனிதனா பிறந்திருக்கோம். அந்த இறைநிலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பிறந்திருக்கோன்றது ஸ்டெப் எப்ப எடுத்து வைக்கிறோம்னா, எப்ப தெய்வத்தை பத்தி ஏதோ ஒரு குவஸ்டின், எங்கதான் இந்த கடவுள் இருக்காரா இல்லையா, இப்படி எனக்கு சோதனை கொடுக்குறாரேன்னு ஒரு கேள்வி வந்துட்டாலே நம்ம கொஞ்சம் உயர்ந்துட்டோம்னு சொல்றாரு. அதுதான் நம்மளோட பிறவி நோக்கம், பயணம். இப்போ நம்ம பிறந்ததுக்கு ஒரு பயனா ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம். ஏன்னா எது செஞ்சாலும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி திட்டும்போது கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம இந்த கொஸ்டின் வந்துட்டாலே குரு வந்து நம்மளை வந்து ரொம்ப தூக்கிடுறாரு. நீங்க அறிவுல உயர்ந்துட்டீங்க, நீங்க அறிவுல தேறிட்டீங்க, உங்க அறிவு தெளிஞ்சு போச்சு, கரெக்டா நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த பொருளை இப்ப தேட ஆரம்பிச்சிட்டீங்க, இப்ப நீங்க பிறந்ததுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு செகண்ட் லைன்லயே சொல்லிட்டாரு நம்மள. தெய்வ நிலை தெரிந்து கொண்டேன் திருவருளே நானாக. இப்போ இந்த இடத்துலதான் நம்ம எல்லாருக்கும் நிறைய குழப்பமே வந்தது. இதை தெரிஞ்சுக்க கிட்ட போக போக தான் அவர் இன்னும் நம்ம கிட்ட நெருங்கி நெருங்கி வந்து, நான் தான்ப்பா நீயா இருக்கேன், நீ தான் நான், உனக்கு எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்றார். அப்ப அதை எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு அனுபவம் சொல்றாரு. தெய்வ நிலை தெரிந்து கொண்டேன் திருவருளே நானாக திகழும் அனுபவம் எனக்கு இல்லை என்பர் சில்லோர். ஏன்னா தெரிஞ்ச உடனே நம்ம போய் வீட்டுல சொல்லணும் வைங்களேன், நான் தான்ப்பா கடவுள், கடவுள் என்ன வந்து உனக்காக கடவுள் என்கிட்ட வந்து உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றதை என் மூலியமா தான் எல்லாம் பண்ண வைக்கிறாருன்னு சொன்னா அதை நம்புவாங்க வீட்டுல? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சு நான் சொன்னா கூட நீ இதுக்கெல்லாம் லைக் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு மெத்தட்ல நம்ம எல்லாரையும் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை எப்படி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வமெனும் பாலை திரையிட்டு தயிராக்கி பின் தேடுகிறார் பாலை. இப்ப நம்ம ஏதோ ஒரு அறிவு நமக்கு தோணுச்சு, தெய்வத்தை பத்தி ஒரு கேள்வி வந்துச்சு, ஏதோ ஒரு குரு பிடிச்சி விளக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா தெரிஞ்சு சொல்ல முடியாம தவிக்கிறோம் பாருங்க, இதுதான் பெரிய கொடுமை. சோ அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீ பாலை எடுத்து பிற போட்டு தயிராக்கிட்ட, இப்ப திரும்ப நீ பாலை தேடுறியே, அப்ப நான் தான் மனிதன் என்பவன் தெய்வமாக, அந்த தெய்வம் தான் மனிதனாக மாறி வந்திருக்கான். நீ இப்ப என்னை விட்டுட்டு தனியா தெய்வத்தை காட்டுன்னு சொன்னா நான் எப்படி காட்டுவேன்? இப்ப தயிராக்கிட்டேன், நீ எனக்கு பாலை காட்டு அப்படின்னு சொன்னா நான் எப்படி பாலை தயிர்ல இருந்து எடுத்து காட்ட முடியும்? அப்போ அதை நான் பார்க்க முடியல அப்படின்னா நம்ப மாட்டாங்க. நீ காட்டினாதான் நம்புவாங்க. ஏன்னா இப்ப விஞ்ஞானம் அப்படிதான், எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேக்குது. அதனால இவங்களும் கேக்குறாங்க நம்ம கிட்ட, கடவுளை காட்டு. ஒரு வடிவேல் படத்துல கூட ஒரு காமெடி இருக்கும், தெய்வத்தை காட்ட போறாருன்னு சொல்லிட்டு கடைசியில அவர் அவங்க எல்லாருக்குமே ட்விஸ்ட் வச்சிருவாரு. யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்க கண்ணுக்கு எல்லாம் கடவுள் தெரியும்ன்றவர். யாராவது தன்னை கெட்டவன்னு ஒத்துப்பாங்களா? சோ எல்லாருமே என் கடவுள் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாருன்னு ஒத்துக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா உண்மை அது இல்லாத மயக்கம்தான். அப்ப தேடுகிறோம் இன்னும் அந்த தெய்வத்தை. எப்படின்னா, எனக்கு தெரியல, நான் இன்னும் அவரை பார்க்கல அப்படின்னு நாம சொல்றது மயக்கம் சொல்றாரு. அதை காணேன் என்றால் அது மயக்கே. தெரியலன்னு நம்ம சொன்னா நாம இன்னும் தெரியலன்னு அர்த்தம்தான். அப்ப தெரிஞ்சிடுச்சுன்னு ஒத்துக்கணும். தெரிஞ்ச பின்னாடி நம்ம தெரிஞ்சிடுச்சுன்னு ஒத்துக்கிட்டா நம்ம மனசாட்சியே நமக்கு ஒரு உறுத்தல் ஏற்படும் இல்லையா. ஏன்னா ஒரு உண்மையை வந்து தெரியாம தெரிஞ்சுக்கிச்சுன்னு நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டோம். உண்மையை சொன்னாலே ஒத்துக்க மாட்டோம். இதுல தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தெரியும்னு சொன்னா நம்ம அதுக்கு இன்னும் நிறைய கேள்வி நம்ம மனசுக்குள்ள வந்து போராட்டமா எழ ஆரம்பிக்கும். அப்ப
அப்போ அது எப்படி அந்த தெய்வம் இருக்கு, அந்த போராட்டம், அந்த ஆராய்ச்சி, அந்த சிந்தனை, அந்த கேள்விகள் எழும்பொழுது தான் நமக்குள்ள தெய்வம் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு தூண்டுதலுக்கு நமக்கு ஒரு குரு அது கொண்டு போய் காட்டும். சோ தெய்வம் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, உயிர்க்குள் அறிவாய், அதன் படர்க்கையிலே திகழ்கிறது மனமாக. சோ இப்ப நம்ம உள்ள போய் ஒரே குழப்பம், ஏன்னா வெளியே சொல்லிட்டேன், ஏன்னா நான் கெட்டவன் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு தெய்வம் தெரியறாரு, நான் தெய்வத்தோட காட்சியை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்வார் இல்லையா மகர்ஷி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளியே உன்னை எரித்து சாம்பலாக்கிடும்ட்டாரு. அடடா, தெரியாத ஒன்ன தெரியுதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்துட்டேனே, எனக்கு ஈகோ தடுக்குது, இவன் நம்மளை ஏமாத்திட்டானே, நான் இவங்கிட்ட இப்படி ஏமாந்துட்டேனே, இது உண்மை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற போராட்டமே உன்னை உள்ளுக்குள்ள நிறைய ஆராய்ச்சி பண்ண வைக்குது. அப்ப நீ போற உன்னோட உள்ளுக்குள்ள. சோ அப்ப எப்ப தெரியுதுன்னா, உனக்குள்ள உயிராக அறிவாக இருப்பது தெய்வம் தான், அதனோட படர்க்கையில நீ வெளியே பாக்குறது எல்லாமே உன்னோட மனம். சோ இப்படி இரு ஒண்ணுல இருந்து தான் இது வெளியே வருது அப்படின்றது தெரியாம தேடுவது எதை எங்கே, நீ இப்ப இதை எங்க போய் நீ தேட முடியும், உனக்குள்ளேயே அது இருக்கு, அது நீ எங்க போய் தேடுவ. இப்படி ஒரு அழகா குழந்தைக்கு கூட புரியற மாதிரி தெய்வத்தை பத்தி விளக்கத்தை இவர் கொடுத்துட்டாரு இன்னைக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க இல்லையா. சோ அதையும் மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு மனிதன் விஞ்ஞான வளர்ச்சியில வந்துட்டாங்க, ஆதி மனிதர்கள்லாம் அப்படியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு ஈஸியா கொண்டு வந்து கொடுத்ததுனால நம்ம ரொம்ப அழகா கையில போனை வச்சு பேசிட்டோம். நம்ம அதுக்கு பாடுபட்டிருந்தா தான் நமக்கு அதனோட கஷ்டம் வழியெல்லாம் தெரியும் இல்லையா. அப்ப ஆதி மனிதன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை தெரிஞ்சு நமக்கு இதெல்லாம் கொண்டு வந்து உணர்த்துவதற்கு அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கும், அப்போ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருந்த எந்த டெக்னாலஜியுமே அன்னைக்கு இல்லை. அப்போ ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தான், மிருகங்களை போல தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் அவங்க அறிவு வந்து வளர்ச்சி வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த மொழிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, பேசும்போது அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு. அதுக்கப்புறம் அந்த கோடெல்லாம் போட்டு வரி வரியா போட்டு எழுத்துக்கள் எல்லாம் உருவாக்குனாங்க. சோ அப்படிதான் இன்னைக்கு நம்ம எல்லாமே படிக்கிறோம். அப்போ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கால ஆராய்ச்சி இது. அப்போ இயற்கையில என்னெல்லாம் வருது அப்படின்றத எத்தனையோ உண்மைகளை, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு இதெல்லாம் பார்த்தப்ப அந்த ஃபர்ஸ்ட் இருந்த மனிதனுக்கு என்ன ஏற்பட்டிருக்கும், அவனுக்கு முதல்ல வியப்பு ஏற்பட்டிருக்கும், அதே நேரத்துல ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவன் இயற்கையை பார்க்குறான், இயற்கை எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கு, என் மனம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கும் போது நான் பீச்சில் போய் உட்காறேன், அந்த கடல் அந்த ஓசை அந்த அலை அது மெல்லமாக வந்து காலை தொட்டுட்டு போகிறது இதமாக இருந்தது. அப்படியே பொங்கி சுனாமியாக எழுதான். இப்போ உட்காருவோம் அந்த இடத்துல, எழுந்து அலர்ச்சி அடிச்சு ஓடணும் இல்லையா. அப்போ அதை பார்த்தப்ப அவனுக்கு எவ்வளோ பயம் வந்திருக்கும். அப்போ இந்த இயற்கையை பார்த்து அவன் முதல்ல ஆஹா இவ்வளோ அழகா இருக்கேன்னு வியப்பு அடைந்தவனே அதனோட சீற்றத்தெல்லாம் பார்த்து என்ன பண்ணா, பயமும் அச்சமும் ஏற்பட்டுச்சு. ரெண்டுமே மனிதனுக்கு அந்த நேரத்துல ஏற்பட்டுச்சு இல்லையா. ஸோ அப்போ அவனுக்கு நிறைய குவஸ்டின் வந்தது, அடடா எதுதான் இப்படி எல்லாமா நம்மளை சுத்தி இருக்கு, அது ஒண்ணுதானா இல்ல ஒன்னொன்னா இப்படி தனித்தனியா வந்திருக்கா, இந்த மாதிரி ஒரு கேள்விகள். அது மகர்ஷி வந்து ஒரு 10 கேள்வியா மகர்ஷி கொடுத்துருக்காரு நமக்கு. எது அனைத்துமா ஆகுச்சு, அது ஒன்னா இல்ல பலவா, ஒன்னு எல்லாமா மாறிச்சா இல்ல ஒன்னுன்னா ஒன்னுனா தனித்தனியா உருவாச்சா, எப்படி அது எல்லாமா மாறுச்சு. அப்ப நான் இப்ப பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேனே, என்ன சுத்தி இருக்கிற இயற்கையை பத்தி எனக்கு ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேனே, அப்ப இது எப்படி எனக்கு உருவாச்சு, இத பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்ப அவருக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, அவர் அப்படியே பாக்குறாரு, அதை அப்படியே அனுபவிக்கிறாரு, அது சீற்றம் வரும்போது பயப்படுறாரு, அது நல்லா இருக்கும்போது அதை ரசிக்கிறாரு, இப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்ப ஒண்ணுமே விளங்காம இருந்தது அவங்களுக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படிதான் உருவாச்சு, இது எங்கிருந்து வந்துச்சு, இது எப்படி இயங்குது, எப்படி திடீர்னு அந்த கலை அவ்வளோ அந்த அலை வந்து சுனாமி அளவுக்கு பொங்குச்சு, அது எப்படி இயங்குது, இப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கம்னு ஒன்று அப்போ இருக்கும். அப்போ தொடக்கம்னு இருந்துச்சுன்னா அது தொடக்கத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அது எப்படி இருந்தது. அப்போ எது ஒன்றுமே தொடக்கம்னு இருந்தா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா தொடங்குறதுக்கு, அந்த முன்னாடி இருந்த பொருள் எப்படி இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் உருவாகி வந்திருக்குல்ல, இப்போ ஆதி மனிதனே இந்த கேள்வியை கேட்குறான். அப்ப இதெல்லாம் வர்றதுக்கு காலம்னு ஒண்ணு இருந்திருக்கும், டைம் வேணும் இல்லையா. இப்போ ஒரு
குக்கர்ல ஒரு ரெண்டு அழகா அரிசி போடணும் அப்படின்னா கூட என்ன ஆகணும், ஒரு ஹாஃப் அன் அவர் டைம்ல இவ்வளவு பரிணாமம் வந்திருக்கே. அப்போ அந்த காலம் எப்ப ஆரம்பிச்சது, அப்போ அந்த காலத்துக்கு முடிவு இருக்கா இல்லையா, இப்படி நிறைய குவஸ்டின்ஸ். இந்த கேள்வியெல்லாம் நம்ம என்னைக்காவது கேட்டு பார்த்துருக்கோம் தெய்வத்தை பத்தி குவஸ்டின் கேட்கும்போது. ஏன்னா ஈஸியா நமக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துடுறாரு, ரொம்ப தேடவே விடலை, ரொம்ப கேள்வி நம்மளை குழப்பறதுக்கே விடலை, டீஸ்பூன்ல ஃபீட் பண்ற மாதிரி நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இந்த கேள்வியெல்லாம் காலங்காலமா அந்த மனிதர்கள் உள்ளத்துல, ஆதி மனிதன் காலத்திலிருந்து தோன்றின கேள்விகள்ல இருந்து வந்த விடைகளை தான் இன்னைக்கு மகரிஷி நமக்கு ரொம்ப சிறப்பா விளக்கத்தோட கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் வந்து அந்த மனிதன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பாக்குறாங்க, உயிரற்ற பொருள் இருக்கு, உயிர்கள் இருக்குது, எல்லாத்தையும் பாக்குறாரு, அந்த இயற்கையெல்லாம் உணர்ந்தாரு, இதெல்லாம் எப்படி இயங்குச்சு அப்படின்ற அந்த மூலத்தை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணது. இவங்க மட்டுமா பண்ணாங்கன்னா, இவங்க வழி வந்த எத்தனையோ பேர், அவங்கதான் இன்னைக்கு வந்து நிறைய ரிஷிகளா, யோகிகளா, மகான்களா, ஞானிகளா மாறி, அவங்க ஆராய்ச்சியோட முடிவுல தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்ப எவ்வளவு பேர் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச முடிவை மகரிஷி இன்னும் எளிதா நமக்கு எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, விண் அப்படின்ற ஒரு துகள் தான், இதுதான் இந்த உயிரற்ற பொருள், உயிர் இதுக்கெல்லாம் மூலமா இருக்கு அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்தவம் மூலமா. ஏன்னா வேற எந்த வழியும் கிடையாது அதை கண்டுபிடிக்க, எந்த ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சோ நம்மளோட உயிரோட அசைவெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா அது புலன்களுக்கு எட்டாதது. அப்போ அதாவது மனதை அந்த ஆழ்நிலைக்கு கொண்டு போய் தவத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இதுக்கே எவ்வளவு காலம் பிடிச்சிருக்கும், அவங்க அந்த காலத்தை குவஸ்டின் மனசுல வந்தப்போ இவங்க இதை கண்டுபிடிச்சு முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு காலம் தாண்டி வந்திருக்கோம் இல்லையா நாம. சோ இப்படி அந்த மூலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அகத்தவம் பண்ணி இதுக்கெல்லாம் மூலமா இந்த விண் தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னா, தவத்தை தான், அந்த தவத்தால அந்த மனதை நுண்ணிய நிலைக்கு கொண்டு போயிட்டு அந்த ஆறாவது அறிவான அந்த அனுமானத்தின் மூலமாக உள்ளுணர்வாக தான் அவங்க இதெல்லாம் உணர்ந்தாங்க. அப்படி இன்னும் அந்த உள்ளுணர்வா போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த விண்ணிற்கு மூலமாகவும் இன்னொன்று இருக்கு, அதுதான் சுத்த வெளின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு உணர்ந்தாங்க, இந்த சுத்த வெளி தான் இறைநிலை. இப்பதான் முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இந்த முடிவுக்கு அவங்க வர்றதுக்குள்ள நிறைய இறை கோட்பாடுகள் நடுவுல வந்துடுச்சு. ஏன்னா உலக மக்கள் சும்மாவா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் மற்றவங்க சும்மா உட்காந்துருப்பாங்களா, அவங்களுக்கு தோணுனதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்ப இடையில இடை சருகர்கள் எல்லாம் நிறைய பேர் நுழைஞ்சிட்டாங்க. ஏன்னா இப்ப மெஞ்ஞானம் நிறைய ஞானிகள் கொண்டு வர்றதுக்குள்ள விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்ச்சி வந்துட்டே இருக்கு. அப்ப இங்க என்ன வேணா போராட்டம், மெஞ்ஞானம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றத விஞ்ஞானம் ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா மெஞ்ஞானத்துக்கு உயிர் இல்லை, அது இயந்திரம், அது ஒரு மெக்கானிக்கல் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையில இந்த விஞ்ஞானத்துக்கு உயிர் ஓட்டுறதே இந்த மெஞ்ஞானம் தான். அறிவு இல்லைன்னா விஞ்ஞானத்தை வச்சு நம்மளால எதையாவது ஒன்ன கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அறிவாக உள்ள இருக்கிறதே இறைநிலையை தானே மெஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெஞ்ஞானம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. அடப்பா, நீங்க பண்ற விஞ்ஞானத்துல கொண்டு வந்தது எல்லாமே இந்த மெஞ்ஞானத்துன்ற அந்த அறிவு தான்ப்பா, அந்த அறிவு தான்ப்பா இறைநிலையா இருக்கு அப்படின்றத இவங்களால எடுத்துக்காட்ட முடியலன்னு இவங்க ஒத்துக்கல. ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையும் காட்டுறாங்க ப்ரூஃப். சோ இப்படி இந்த விஞ்ஞானத்துக்கு உயிர் ஊட்டுறதே இந்த மெஞ்ஞானம் தான் அப்படின்ற அந்த இது அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த சுத்த வெளியை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி சித்தர்கள் நிறைய பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம குதம்பே சித்தர் கூட சொல்வாரு, இதை போய் தெரிஞ்சுக்கிட்டவன் அவன் அதுக்கு மேல எந்த படிப்பும் படிக்க வேண்டாம், ஏதோ சயின்டிஸ்ட் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அவன் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அவருக்கு எந்த பாட்டு படிப்பும் தேவையில்லைன்ட்டாரு. ஏன்னா அவர் போய் யாரை பார்க்கணுமோ அவரை பார்த்து அவரு என்னன்றத உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. வெட்ட வெளியே தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயின்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வேணும், நிறைய ப்ரூஃப் எடுத்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டோம், எங்களுக்கு வந்து உண்மை என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு எந்த கேடயமோ பட்டயமோ வேண்டான்ட்டார். அதே மாதிரி தாய்மானவரும் சொல்லிட்டாரு, அப்பா நீ தேடிக்கிட்டே இரு, ஆனால் நீ தேடுறது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அப்படின்ற மாதிரி தானே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பொருளுக்கு வடிவம் இருக்குது, குணம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அறிவு அதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அந்த அறிவோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றம் பெற்றுக்கிட்டே இருக்குது. இப்போ எப்படி ஆக்சிஜன் இருந்தது, கார்பன் இருந்தது, கார்பன் டை ஆக்சைடாக மாறுது, அப்போ ஒன்னொன்றுக்குள்ளேயும் குணம் இருக்குது, தன்மை இருக்குது, அது பொருளாக இருக்குது. அந்த பொருள் வந்து அதோட ஒன்று சேரும்போது அது மாற்றம் பெறுது. ஆனால் நாங்கள் சொல்கிற அந்த சுத்த வெளிக்கு நீ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அது கண்டிப்பாக உன் அறிவுக்கு எட்டாது. ஏன்னா அது தடைப்படுற பொருளே கிடையாது. இப்போ ஒரு பொருளை நான் பார்க்குறேன் அப்படின்னா எப்படி பார்க்குறேன்,
என்னோட காந்தம் தடையினால அந்த தடை எனக்கு திரும்ப வந்து உணர்த்துது, என் கண்ணில் திரும்ப கொண்டு வந்து அந்த பொருளை காட்டுது. ஏன்னா அங்க ஒரு பொருள் உருவம் எடுத்திருக்கு, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு, அது ஒரு தன்மையில இயங்குது, அதை நான் பாக்குறேன். ஆனா நாம சொல்ற அந்த சுத்த வெளி, அதை நீ ஆராய்ச்சி பண்ணும்போது உன் அறிவு என்ன பண்ணோம்னா எங்கேயுமே தடப்பட்டு நிக்காது, அந்த அறிவு விரிஞ்சு 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 போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்க சொல்ற சுத்த வெளிக்கு எல்லையே இல்லைன்னு சொல்றாங்க. அதை யாராலையும் எந்த பொருளாலையும் அதை தடுக்க முடியாது, ஏன்னா அங்க தடுக்கிறதுக்கு அங்க எந்த பொருளும் இல்லை. அதனால உன் மனசும் அங்க எல்லையற்று விரிஞ்சு போயிடும். அப்ப அங்க உன் அறிவுக்கு தட்டுறதுக்கு எதுவுமே இல்லப்பா. இதத்தான் ஒரு பாட்டுலயும் சொல்வாரு, மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, அதை நீ கண்டுபிடி. இப்போ நீ பாக்குறது எல்லாமே தடைப்படுது, நீ என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நீ காட்டினாலும் நாங்க பாக்குறோம், அதுக்கு பொருள் இருக்கு, அதுக்கு உருவம் இருக்கு, அது எங்க கண்ணுல போய் தடைப்பட்டு திரும்பி வருது, அதனால நாங்க அதை ஏத்துக்கிறோம், ஏன்னா எங்களுக்கும் அது தேவைப்படும். ஆனா இத யாராலையும் அந்த மாதிரி காட்ட முடியாது, ஏன்னா அது தட்டாமல் நிற்பது. நீ எந்த பொருளையும் வச்சு அங்க தடைப்படுத்தி அதை நிறுத்த முடியாது, ஏன்னா அங்க தடுக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லைன்ட்டாரு. அப்ப தட்டாமல் நின்றதாலதான் அது ஒன்றுமில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுற. இப்படி இவங்களோட இந்த அறிவை அந்த பேரறிவோட போய் கலந்து 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 ஒன்றுபட்டுடுறாங்க. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, நீங்களும் இதே மாதிரி போனா மட்டும்தான்ப்பா பார்க்க முடியும், நீங்க கொண்டு வந்து காமிக்கிற பொருள் மாதிரி என்னால அங்கேருந்து எந்த பொருளையும் கொண்டு வந்து காமிக்க முடியாது, நீயே போய் அது கூட கலந்து கலந்து தான் நீ தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு தொட்டியில ஒரு தண்ணி இருக்குன்னு வைங்க, அந்த தொட்டி தண்ணியில நான் ஒரு பெரிய ஐஸ் கட்டி அதுல போட்டுட்டேன். இப்ப அந்த ஐஸ் கட்டி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சா அந்த தண்ணி குடியே போய் அது கலந்துடுச்சு. இப்ப ஐஸ் கட்டியா இருந்தது இப்ப தண்ணி கூட விரிஞ்சு 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 போய் அது தண்ணியாவே மாறிடுச்சு. இப்ப பனிக்கட் நான் போட்ட ஐஸ் கட்டி வேற இல்ல தொட்டி தண்ணி வேறையா, இப்ப நிலம் மாறிடுச்சுங்களா? அதே மாலதான் பொருள் அறிவு அப்படின்னு ரெண்டுமே வேற வேற கிடையாது, ரெண்டு பட்டு இருந்தா தானே அது திரும்பி வரும். இப்ப பொருள்ன்றது தனி, என்னோட காந்தம்ன்றது தனி, இந்த ஜீவகாந்தம் அந்த வானகாந்தத்துல போய் மோதி திருப்பி கொண்டு வந்து எனக்கு காட்டுது, அதனால நான் அதை பாக்குறேன். ஆனா இங்க ரெண்டுமே ஒண்ணுன்னு போய் கலந்த பின்னாடி உன்னால இதை ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. எப்படி பால் தயிரா மாறிடுச்சுன்னா திரும்ப தயிர்ல இருந்து பாலை எடுத்து பார்க்க முடியாதோ, அதே போலதான் இந்த ஐஸ்கட்டி கதையும். அப்ப இயற்கைன்றது இப்படிதான், அந்த இறைநிலையான சுத்த வெளியே இப்படிதான் எல்லோருக்குமே அந்த இறைநிலை தேடல் இருக்கு, அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத எவ்வளவு அழகா சுலபமா நமக்கு கொடுத்துருக்கோம். இப்ப நாமெல்லாம் நம்ம இருக்கிற இந்த வீட்டை வசிக்கிற வீட்டை நம்ம வீடு நம்ம வீடுன்னு சொல்லிடுறோம். எல்லா உயிருக்கும் வீடு அப்படின்றது ஏக வெளிதான். அது கூட போய் நாம இணையணும். நாம எது வரைக்கும் இணைஞ்சிருக்கோம் தெரியுங்களா, நான் பிறந்த வரைக்கும் எங்க அப்பா அம்மா வீடு தான் என் வீடு என் வீடுன்னு நான் நினைச்சு அது கூட இணைஞ்சிருந்தேன். இப்ப அங்கேருந்து வெளியே வந்துட்டேன், கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு என்ன அனுப்பிட்டாங்க. இப்ப அனுப்பிட்டு நான் முதல்ல போகும்போது அதை வந்து என் கணவர் வீடு, ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். காலம் செல்ல செல்ல இப்ப அந்த வீடு என்ன ஆயிடுச்சுங்க, என் வீடா மாறிடுச்சு. இப்ப நான் சொல்றேன் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. இப்ப இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு, என்ன ஐஸ்கட்டி மாதிரி இருந்த என்ன கொண்டு போய் மாமியார் வீட்டுல தொட்டி தண்ணியில போட்டாங்க, இப்ப அங்க இருந்து 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 கரைஞ்சிட்டேன், நான் அதுவா மாறிட்டேன். இப்ப எனக்கு ஐஸ்கட்டி வேற அம்மா வீடு வேறன்னு ஆயிடுச்சு, நான் இருக்கிற இந்த வீடு தான் என் வீடுன்னு மாறிடுச்சு. ஏன்னா இங்க நான் ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்றேன். ஆனா உண்மையில இந்த வீடும் நம்மளது இல்ல, நமக்குன்னு ஒரு வீடு பர்மனண்டா இருக்கு, அப்ப இது எல்லாமே டெம்பரரி. சோ அந்த வீட்டுக்கான பிரயாணத்தை தான் குருமார்கள் நமக்கு தவத்தின் மூலமாக கொடுக்கறாங்க. அப்ப இதுவும் நம்மளது இல்ல பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாதிச்சு அதை கிளீன் பண்ணி ஒரு டஸ்ட் இல்லாம இப்ப ஆயுத பூஜை வேற முடிஞ்சது, ரொம்ப ஒர்க் பண்ணோம், எல்லாம் பண்றோம். ஆனா என்னன்னா அந்த தெளிவோட பண்ணணும். எப்படி சொல்றதுன்னா, இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு சர்வன்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சர்வன்ட்க்கு தெரியும் நான் வேலை செய்ய வந்திருக்கிற வீடு இது, என் வீடு எங்க இருக்கு அது வேற ஒரு இடம், வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு அவங்க எங்க போவாங்க, அவங்க வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயிடுவாங்க. இப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஸ்கூல்ல இருந்து குழந்தை பெல் அடிச்சோடனே எங்க போக ஆசைப்படும், அது வீட்டுக்கு தான் போக ஆசைப்படும். ஸோ அதே போல என்னோட வீடு எது அப்படின்ற அந்த தெளிவை நான் தெரிஞ்சு அந்த அறிவோட எல்லாத்து கூடையும் நாம இணையும் பொழுது
நம்மளோட அந்த மனத்துல எந்த சஞ்சலங்கள் இருக்காது. ஆனா இந்த தெய்வம் அப்படின்றத முன்னோர்கள் எவ்வளவு அழகா நமக்கு இந்த இயற்கை எப்படி மாறி வந்ததோ அந்த வரிசைப்படியே ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம அதை வேற வேற மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இறை கோட்பாடுகள் நிறைய வந்ததுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சிந்தனையினால தானே வந்தது. சிந்தனைன்னா என்னன்னாலே ஒண்ணு இல்லை, நம்ம இயற்கையை நுணுகி அதனோட அமைப்பு அது எப்படி இருக்கு, அது இயக்கம், அதனோட அந்த இயக்க ஒழுங்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால ஏற்படுற விளைவு என்னன்றத நாம தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா. அந்த தெரிஞ்சுக்கிற திறன் தான் சிந்தனை, வேற எதுவும் இல்லை. பெரிய பெரிய சிந்தனையெல்லாம் நம்மள பண்ண சொல்லலை. இந்த இயற்கை எப்படி அமைஞ்சிருக்கு, அதுக்கு நீ இசைவா ஒத்து உதவியுமா, நீ வாழ்ந்தா அது உனக்கு என்ன விளைவை கொடுக்கும், அதுக்கு நீ அகெயின்ஸ்டா பண்ணா அது உனக்கு என்ன விளைவை கொடுக்கும், இது ரெண்டு மட்டும் நீ தெரிஞ்சு வாழ்ந்தாலே போதும்பா. இதுக்கு ஒரு நாளே விஷயம்தான், இயற்கைன்ற வார்த்தை நாளே பொருள்ல அடங்கிடுச்சு, அதுக்கு மீறி எதுவும் ஜாஸ்தி இல்லை. சுத்த வெளின்ற ஒண்ணு, ரெண்டாவது விண்ணு, விண்ணால ஆக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம், அதை உணர்ற இந்த உயிர்கள், இவ்வளவுதான். இயற்கை எவ்வளவு அழகா ஒரு நாலு விரல்ல முடியிற விஷயம் பார்த்தீங்களா. ஆனா நாம எங்கேயோ இருக்குன்னு நினைச்சு தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், அவர் தேடுவது எதைன்னு சொல்ற மாதிரி. ஸோ இத இப்ப இந்த சுத்தவெளி, இந்த அறிவு, இந்த தெய்வம், அதனோட பரிணாம வரிசையை எவ்வளவு அழகா கொண்டு வந்துச்சோ அதே அழகுபடியே தான் நம்ம முன்னோர்களும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த கோட்பாடுகளை கொண்டு வந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிணாம வரிசையை அவங்க எந்த இடத்துலயுமே தப்பா யூஸ் பண்ணவே இல்லை. பக்தி மார்க்கம் இல்லாம மெய்ஞானம் இல்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க ஆராய்ச்சியை ஆறா பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க சொன்னது சைவம். ஏன்னா மக்களோட அந்த அறிவு வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தெய்வத்தை நாம தேர்வு செஞ்சு அவங்களுக்கு அதை உணர்த்தணும்ன்ற அவங்களோட அந்த ஆர்வம் அன்னைக்கு இருந்தவங்க. அப்ப சைவ சமயத்துல இருப்பு நிலையா எதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, சிவலிங்கத்தை தான் கொண்டு வந்தாங்க. அப்ப சுத்தவெளி அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, சுத்தவெளி சும்மாவா இருக்கு, நம்ம ஏற்கனவே சொன்னால அது பொங்கிக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளதான் இயக்கமே இருக்கு. அப்போ அடுத்ததா அவங்க அழகா கொண்டு வந்தது சக்த சமயம். அந்த வரிசைய இந்த இறைவன் எப்படி வரிசைப்படி கொண்டு வந்தானோ, அந்த சீரான இயக்கத்தை எவ்வளவு அழகா அந்த பரிணாம வரிசைப்படியே அவங்க நமக்கு கொண்டு வந்து புரிய வச்சிருக்காங்க. அப்ப இரண்டாவதா அவங்க கொண்டு வந்தது சாக்த சமயம். அப்ப அங்க இயக்க நிலை, அதுக்குள்ள சிவன்ல பாதி சக்தி இருக்கு, அப்ப சிவனுக்குள்ள சக்தி இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு அந்த இயக்க நிலையை சக்தியா மாத்தி கொண்டு வந்தாங்க. சரி, சக்தி சும்மா இருக்குமா, அது வேலையாது செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப மூணாவதா அந்த சுழற்சி ஒளியவும் அந்த சுழற்சியவும் சேர்த்து அந்த வைணவத்துல விஷ்ணுவா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அதுக்கடுத்தது அழுத்தம் ஒளி ஒளியில வரிசைப்படி வரும்போது அடுத்த ஒரு ஒளிய வெப்பத்தை காட்டுறதுக்காக சௌரவ சமயத்துல அந்த சூரியனை கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த பஞ்சத்தன் மாத்திரைகளை உணர்த்துவதற்கு ஆணைமுகனையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி எல்லாம் இந்த பரிணாமம் எப்படி இந்த இறைநிலை அதனோட இயக்க சீரமைப்பு எவ்வளவு அழகா வந்திருக்கு, ஒன்னொன்னா 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 மாற்று பெற்று வந்திருக்குன்றத இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு அழகா கொண்டு வந்தாங்க அந்த வடிவங்களா. சரி, இதையெல்லாம் யாரு உணரணும், இந்த மனம் உணரணும் அப்படின்றதுக்காக தான் கௌமார சமயத்துல அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம்ன்ற அந்த காந்தத்தோட அந்த ஆறு சிறப்பு இயக்கத்தை தான் கந்தனாக ஆறுமுகம்னு தேர்வு செஞ்சு தெய்வங்களா வழிபடு. இவ்வளோ அழகா இந்த இறைவன் எல்லாமாக வந்திருக்கான்ற குறிப்ப எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுனால இதுல என்னன்னா மொழி தான் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மொழியை பேசல, வேற வேற இடத்துல இருந்தாங்க. ஸோ அப்ப சுத்த வெளியே தான் இறைநிலை தெய்வம்னு தெரிஞ்சிட்டாலும் அந்த மொழி வித்தியாசத்துல பேருங்க நிறைய வந்துச்சு. இப்ப அல்லான்னு சொல்றாங்க, பிதான்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய இறைவனுக்கு பேர்களை வச்சுட்டாங்க. இப்போ அதையே ஒண்ணுமேல, இப்போ எனக்கு ஒரு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு வைங்க, ஒரு துளி தண்ணீரை யாராலையாவது உருவாக்க முடியுமானா, முடியாது. ஆனா அந்த தண்ணீருக்கு எவ்வளவு பேர் வைக்கிறோம், மொழிகள் நிறைய வந்ததுனால. தண்ணியை மலையாளத்துல வெள்ளம்னு சொல்லுவாங்க, தெலுங்குல நீலுன்னுவாங்க, ஹிந்தியில பானின்றாங்க, இங்கிலீஷ்ல வாட்டர்னு கேட்கறாங்க. சரி, இவ்வளவு பேரும் கேட்டீங்களே, கேட்ட இந்த பொருள் என்ன, வேற வேறையா ஒன்னா, ஒரே பொருளை தானே எல்லாருமே கேட்கறீங்க. அப்ப இப்படிதானே தெய்வத்தோட கோட்பாடும், அப்போ மூலம் ஒன்றுதான், அந்த மூலமான சுத்த வெளிய மொழியை வச்சு நாம வேற வேறையா பேரை வச்சு நம்ம கூப்பிட்டு வரோம். ஸோ இந்த உண்மையை எவ்வளவு அழகா
ஒரு சின்ன 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 உதாரணங்கள் மூலமா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரே தெய்வம் தான் அந்த சுத்த வெளி. ஸோ அதை தான் அந்த மெய்ப்பொருளை வந்து ஆதிசங்கரர் பிரம்மம்னு சொன்னாரு, இயேசுநாதர் வந்து தந்தைன்னு சொன்னாரு, நபிகள் அல்லான்னு சொன்னார், மகாத்மா காந்தி சத்தியம்ன்ற வாக்க சொல்லிட்டாரு, வள்ளலார் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டாரு. அப்போ எவ்வளவு அழகா அதை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் நிறைய கவிகளை கொடுத்தாங்க. வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கள் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படின்றத தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே. நம்ம எங்கேயோ வானத்துல இருக்காரு வானத்துல இருக்காருன்னு இன்னும் கையெடுத்து கும்பிட்டுட்டு மேலே பார்த்துட்டு நிற்கிறோம். ஆனால் என் உயிருக்குள்ள என் ஊனுக்குள்ளதான் இறைவன் இருக்காரு அப்படின்றத நாம உணரணும் அப்படின்னா நமக்கு அந்த மெஞ்ஞானத்தோட சிறப்பு கண்டிப்பா தேவை. ஏன்னா இந்த மெஞ்ஞானத்தோட சிறப்பை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம அந்த வாழ்ந்த மனித வாழ்க்கையில நிம்மதியோ அமைதியோ பெறவே முடியாது. அதைதான் முதல்லயே அவர் சொல்லிட்டாரு, நீ பிறவி நோக்கத்தோட எந்த பயனுக்காக பிறந்திருக்கனா அதுக்கு முதல்ல உனக்கு என்ன கேள்வி வரணுங்க, தெய்வத்தை நாடணும், அதனோட உண்மையை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்ன்ற குவஸ்டின். அந்த நான் யாருன்னு ஒரு கேள்வி போடுறாரு பாத்தீங்களா, அந்த கேள்வி உனக்குள்ள வந்துட்டாலே போதும். ஏன்னா இந்த மெஞ்ஞானம் தான் நம்மளை அதுல கொண்டு போய் உதவி செய்து அதை புரிய வைக்கும். எல்லாருமே அந்த மெஞ்ஞானத்துக்கு சிறப்பளிக்கணும். ஏன்னா இப்ப அறிவு கூர்மை எல்லாருக்கிட்டையுமே அதிகமாயிடுச்சு. மக்கள் எல்லா வேலைகளையும் எல்லாத்துலயும் அவ்வளவு ஜெட் ஸ்பீட்ல போயிட்டாங்க. அப்ப அப்படி போற அந்த ஸ்பீட்லயும் எப்படி இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா, ஒருவர் ஒருவர் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவியா வாழுங்க, அந்த பொறுமையை இழந்து வருத்தப்படாதீங்க. உங்களோட நோக்கம் என்ன, நீங்க போக வேண்டிய இடம் எது, நம்ம நம்மளோட அந்த முடிவு, இதை பத்தி எல்லாம் நமக்கு சிந்திக்க டைமே இல்லைன்னு சொல்றோம். ஆனா நாளுக்கு நாள் அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட அமைதி பொழைஞ்சு போகுது. ஸோ இதுக்காக தான் தேடுகின்ற பொருள் என்ன, ஏன் நமக்கு, அதை தெரிஞ்சவங்க யாரு, அது எங்க கிடைக்கும், இதெல்லாம் நாடுகிற வழக்கம் சில பேரே கொள்வார். எல்லாருக்கும் அது கிடைக்காது, ஏன்னா யாருக்குமே டைம் இல்லைன்றாங்களே, சிந்திக்கவே டைம் இல்லைன்னா ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால. அப்போ ஒவ்வொருத்தருமே புரிந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி எவ்வளவு ஜெட் ஸ்பீட்ல வாழ்ந்தாலும் பிறரோட தேவைக்கும் விருப்பத்திற்கும் போதிய மதிப்பு அளிக்கணும். நம்மளோட அந்த தேவைகளை விருப்பங்கள் எல்லாம் நாம கட்டுப்படுத்தி கொண்டு வாழணும். ஸோ இதுக்காக தான் அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்தாரு, தேவையில்லாத பேராசைகள் வேண்டாம், மனம் மாயையில போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான தன்மைகளிலிருந்து மனிதன் மாறும்போது இந்த மெஞ்ஞானத்தின் மூலம் அந்த சிந்தனை அறிவு மிக மிக அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனோட வாழ்க்கையில உயர ஆரம்பிப்பான். ஏன்னா இந்த பக்தியோ ஞானமோ இல்லாமலாம் நம்ம வாழற வாழ்க்கை வந்து கண்டிப்பா நமக்கு குழப்பம் மிக்கதும் சிக்கல் மிகுந்ததாகத்தான் இருக்கும். ஏன்னா பக்தி ஞானம் இல்லாமலாம் மெஞ்ஞானத்துல நாம உயரல. ஏன்னா இவ்வளவு அவங்க பக்தி மார்க்கத்துல கொண்டு வந்தது சும்மா இல்லை, அதுக்குள்ள உட்கருத்தை வச்சுதான் கொடுத்து வந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதை இன்னும் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணவே தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஆனா அந்த தெரிஞ்ச ஞான நிலையில நீங்க வாழும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, அன்பு அதிகரிக்கும், அருள், அமைதி, நிறைவு, மகிழ்ச்சி, வெற்றி, அறிவோட எல்லா முன்னேற்றமும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு குருவை பிடிச்சு இந்த குருவின் மூலமா இந்த சிந்தனை வழியில நாம தெளிந்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட மூலம் மெஞ்ஞானம் அப்படின்றது எவ்வளவு எளிதா நாம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்ப இதே போல இந்த உலகிலையும் இந்த மெஞ்ஞானம் தழைக்கணும் அப்படின்ற நாட்டம் எத்தனை பேருக்கோ அத்தனை பேருக்குமே, நாட்டம் இல்லாதவங்களுக்கு அந்த நாட்டத்தை கொண்டு வரணும் நாம. ஏன்னா அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சிந்திக்க டைம் இல்லைன்ட்டு. அவங்களையும் சற்று சிந்திக்க வைப்பதற்கு இந்த மனவளக்கலை யோக பயிற்சிகள் மூலமாக மட்டும்தான், ஏன்னா இது சிம்பிளா இருக்கிறதுனால சீக்கிரம் அதை எடுத்து யூஸ் பண்ண அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ரொம்ப கடினமான மெத்தட்லலாம் நம்ம எதையும் போய் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ அதுக்கு மூணே ஈஸியான வழி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பொருளை உணர்ந்த குருவின் மூலமாக அந்த உயிர் ஆற்றலை நாம உணர்தலாக பெற்றுட்டாலே போதும். அப்ப என்ன ஆகுது, தவம் பண்றோம், உயிர்ல புலங்கள் எல்லாம் அடங்கி நிற்கும் போது அந்த பயிற்சியை முறையா நாம கற்று முறையா செய்யணும். அப்படி செய்ய 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 அந்த வினை தூய்மையும் மன தூய்மை ரெண்டுமே நாம பெற்றுடுவோம். ஸோ அதனாலதான் இந்த மெஞ்ஞானத்தை புறக்கணிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா செயல் விளைவுன்ற அந்த மெய்ப்பொருள் உணர்ந்த அந்த அறிவின் முழுமை தான் நமக்கு அந்த ஒழுக்கம் கடமை ஈகையில நம்மளை முன்னேற்றி கொண்டே போகும். அப்ப அறநெறி பின்பற்றி வாழும்போது நமக்குள்ள என்ன ஆகுனா அந்த உயர்ந்த பண்பெல்லாம் நம்மளை ஞான வழியில இன்னும் நம்மளை சிறப்பாக கொண்டு இப்போ எவ்வளவு அழகா இறைநிலை எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீ தேடாத, நீ தேடுற பொருள் உனக்குள்ளதான் இருக்கு, நீயா தான் அந்த பொருளாகவே இருக்க அப்படின்றத எத்தனை பாடல்கள் மூலமாக, எவ்வளவு இறை கோட்பாடுகள் மூலமாக. இப்போ அன்னைக்கு பக்தி மார்க்கத்துல
அத்தனை தெய்வங்களோட வடிவங்கள் கொடுத்ததும் யாருக்காகனா இந்த மனிதனுக்காக தான். ஏன்னா இந்த மனிதன் குறைபாடோடய வாழ்ந்துகிட்டு இருக்கான், கடவுளை தேடிக்கிட்டே இருக்கான், இன்னும் எனக்கு காணலை காணலை, நான் கடவுளை பார்க்கலன்ற குறையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இன்னும் அந்த வறுமை, மனதுக்கும் அந்த வறுமை தானே அது. எனக்கு ஒன்று நான் தேடுறேன் எனக்கு கிடைக்கலனா மனதுல எனக்கு ஒரு பற்றாக்குறை தானே. அப்போ விளைவறியாம அந்த விளைவை அறிந்தும் அதை அலட்சியம் செஞ்சு அவமதிச்சு அவன் செயலாற்றி இன்னும் துன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த குறைபாடுகள் எல்லாம் அவன் போக்குறதுக்கு நமக்கு தேவை அறிவு நிலை, தெய்வ நிலை, அறநெறி. ஸோ இந்த மூணை பத்தி தெளிவு நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா துன்பமில்லாத வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து, நாம அந்த வாழ்ந்த அந்த இன்பம் அமைதி வாழ்க்கைய மற்ற உயிர் அந்த துன்பப்படுற உயிர்களுக்கும் நாம அதை உணர்த்தி அந்த குருவோட அந்த பெருமையை எவ்வளவு எளிமையா அந்த மனிதனோட சிறப்பை உணர்த்தி அவனோட வாழ்க்கையில ஏன் துன்பம் வருது, அந்த குறைபாடு என்னன்றதையும் சொல்லி, அந்த குறைகளை எப்படி அவன் போக்கிக்கலாம் அப்படின்றத வழியவும் சொல்லி, மெஞ்ஞானத்தின் மூலமாக மூணே ஈஸியான வழியில தவம் எடுத்துக்கோங்க, பயிற்சி பண்ணுங்க, வினை தூய்மை மனை தூய்மை பெற்றுடுங்க, உங்களுக்கு எல்லாமே சித்திக்கும்னு சொல்லிட்டார். ஸோ இவ்வளவு ரொம்ப அழகா கொடுத்த அந்த குருவோட பயிற்சிகளை பயின்று நாம இந்த பாடல்ல நம்மள முதல்ல சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப தேறிட்டீங்க அப்படின்னு அந்த பெருமைக்கு தக்க வச்சுக்கணும் அந்த பெருமையை நாம. அப்ப அந்த பெருமை மிக்கவர்களாக தான் நம்மளை அவர் பார்க்கிறாரு. ஸோ அந்த வகையில குருவோட அந்த இறைநிலை என்பது எல்லாமாக உள்ளது, அனைத்துமாக அதுவே தான் இருக்குதுன்றத உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமல் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவுக்கு, ஏன்னா நமக்கு அந்த துணிவு வராது. நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து இதை உணர்ந்துடுறோமோ நமக்கு எப்பவுமே அந்த துன்பப்படுத்தணுன்ற அந்த துணிவு வராது, துன்பப்படுவோரை அவங்களுக்கு உதவி புரியாம தாண்டி செல்லணுன்ற துணிவும் வராது. அந்த வகையில நம்மளோட அந்த தன்மைகள் எல்லாம் நாம உயர்த்திட்டு குருவுக்கு தொண்டாற்றி மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறேன். வாழ்க வளமும். ஐயா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுங்க.